இயேசுவுக்குள் மிகவும் பிரியமானவர்களே, உங்களுக்கு என் அன்பின் வாழ்த்துக்கள். இன்றைய தினத்திலே சங்கீதம் 67 இந்த முதல் 2 வசனங்களை அடியேன் வாசிக்கிறேன். தேவனே, பூமியில் உம்முடைய வழியும் எல்லா ஜாதிகளுக்குள்ளும் உம்முடைய இரட்சணியமும் விளங்கும்படியாய். தேவரீர் எங்களுக்கு இறங்கி எங்களை ஆசீர்வதித்து உம்முடைய முகத்தை எங்கள் மேல் பிரகாசிக்க பண்ணும் என்று இங்கே இந்த சங்கீதத்தை பாடின அருமையான பக்தன் சொல்கிறார். பூமியிலே கர்த்தருடைய வழி, இதை சங்கீதக்காரன் சொல்கிறார். அவருடைய வழி பரிசுத்த ஸ்தலத்தில் உள்ளது. அவர் பூமியின் மேல் தம்முடைய வல்லமையை விளங்க பண்ணுகிறார். அதிசயங்களை செய்கிற தேவன் நீரே என்றெல்லாம் நாம் சங்கீதத்திலே வாசிக்கிறோம். ஆகவே அவருடைய பரிசுத்த வழி விளங்கவும், அவருடைய பரிசுத்த நாமம் இந்த பூமியிலே மகிமைப்படவும், அவருடைய இரட்சிப்பின் வல்லமை, அவருடைய இரட்சிப்பின் மகிமை, அவருடைய இரட்சண்யம் இந்த பூமியில் உள்ள ஜனங்களுக்குள் விளங்க வேண்டும் என்று சொல்லி அவர் விரும்புகிறார். ஆகவே அப்படியாக இந்த பூமியிலே கர்த்தருடைய வழியும் இரட்சணையும் விளங்க வேண்டுமென்றால், இங்கே 2 வசனத்திலே தேவரீர் எங்களுக்கு இறங்கும், எங்களை ஆசீர்வதியும், உம்முடைய முகத்தை எங்கள் மேல் பிரகாசிக்க பண்ணும், இரக்கத்திற்காகவும் ஆசீர்வாதத்திற்காகவும் கர்த்தருடைய மகிமை நம்மேல் நம்முடைய முகத்தின் மேல் பிரகாசிக்க பண்ணவும் நாம் ஜெபிக்க வேண்டும். அவ்வாறு ஜெபிக்கும் பொழுது கர்த்தருடைய பரிசுத்த நாமம் அந்த பரிசுத்த பாதையில், அந்த பரிசுத்த வாழ்க்கையில், அது பரிசுத்தத்தின் மேல் பரிசுத்தத்தை கொண்டு வருவதோடு மட்டுமல்ல, வெளியேறப்பெற்ற அந்த இரட்சிப்பின் வல்லமையை கர்த்தர் இந்த பூமியிலே ஜனங்களுக்குள்ளே அவர் நிச்சயமாகவே விளங்க பண்ணுவார். ஆகவே வரும் நாட்களிலே நடக்கக்கூடிய காரியங்களில், தேசங்களிலே நடக்கும் காரியங்களில் கர்த்தருடைய இரட்சிப்பின் வல்லமை விளங்கும்படியாக நாம் ஜெபிப்போம். கர்த்தர் பெரிய காரியங்களை செய்வாராக. ஆமென். பிதாவே, உம்மை நாங்கள் துதிக்கிறோம். தர்மியான வார்த்தைகளுக்காக ஸ்தோத்திரம். இந்த பூமியில் நம்முடைய பரிசுத்த வழியும் இரட்சணையும் விளங்க வேண்டும் அப்பா, அதற்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். தேவரீர் எங்களுக்கு இறங்கி எங்களை ஆசீர்வதித்து உமது முகத்தை எங்கள் மேல் பிரகாசிக்க பண்ணும். நீர் அப்படி செய்வதற்காக ஸ்தோத்திரம். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே. ஆமென்.